ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல் அண்ட் கிராஃப்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோழி குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதே நல்லா வதக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ இதில் தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் போட்டு. இதோட அளவுலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா பரட்டி விடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துலேயே சிக்கனும் உருளைக்கிழங்கும் வெந்துடும். மேலே கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு சிக்கனும் உருளைக்கிழங்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்கள் சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக புதினா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.